Hi guys, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கம்பேரிங் பார்ட்ஸ் அண்ட் அசம்பிளிஸ். ஸோ நம்மளுக்கு வந்து கீழே வந்து ஒரு ப்ராம்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதில் தான் உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தெரியும். சரி, நான் ஒரு காலம் ட்ரா பண்ணுறேன், அதோட ஜென்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் நான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நான் ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது கம்பேரிங் பண்ணும்போது முன்னாடி என்ன பண்ணோன்னா நம்பரிங் பண்ணிடணும். எப்போவுமே நம்பர்ட் பார்ட்ஸ் மட்டும்தான் கம்பேர் ஆகும். ஸோ நான் இப்போ கம்பேர் கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்ஸ் டிஃபர்னு வருது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது பார்ட்ஸ் டிஃபர்னு சொல்லிட்டு வரும். இதே நான் ஒரு காலமாக காப்பி பண்ணி வைக்கிறேன். சேம் காலம் சேம் ப்ராப்பர்ட்டிஸில் இருந்ததுன்னா என்ன ஆப்ஷன்ஸ் வரும்னு பாருங்கள். கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது என்ன தெரியும்னா சீம்ஸ் ஈக்குவல் டு மீன் வரும். சீம்ஸ் ஈக்குவல்னால் உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதோட அசம்பிளி பொசிஷன் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அசம்பிளி பொசிஷன் நான் மாற்றிட்டேன். இப்போ நான் கம்பேர் பண்ணும்போது கம்பேர் பார்ட்ஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே தெரியாது. இதுவே நான் அசம்பிளி கம்பேர் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். நான் பார்ட் கம்பேர் பண்ணுறதுனால உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியாது. சரி, இப்போ நான் வந்து பார்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். பார்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். கம்பேர் பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பொசிஷன் நம்பர் டிஃபர்ஸ்னு வரும். ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்ததாக நான் வந்து மறுபடியும் ஒரு காலம் காப்பி பண்ணி வைக்கிறேன். காப்பி பண்ணி வச்சுட்டு இதில் வந்து நான் ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போது ஃப்ரண்ட்லேருந்து டாப் கொடுக்குறேன். இப்போது என்ன ஆகுனா இப்போது எப்போவுமே ஒரு காலம் எப்போ சேஞ்ச் ஆகுனா உங்களுக்கு லென்த் வைஸ் மாறும்போதோ இல்லை வந்து பர்டிகுலராக உங்களுக்கு ஷார்ட்னிங் இல்லை அதோடய ஜாமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் மாறும்போது தான் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரியும். இது ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணதுனால சீம் ஈக்குவல்னு வரும். இதே நான் ஷார்ட்னிங் கொடுத்து கம்பேர் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஜாமெட்ரி டிஃபர்ஸ்னு வரும். ஏன்னா லென்த் வைஸ் இது மாறிடுச்சு. இப்படி வந்து நம்ம பார்ட்ஸ் ஃபுல்லாகவே கம்பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அசம்பிளி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அசம்பிளி கம்பேர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஜஸ்ட் ஒரு பிளேட் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணி அது மேலே வெல்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிளேட்டை வந்து நான் அதுக்கு மேலே வெல்ட் பண்ண போகிறேன். இப்போ வெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இதே வந்து நான் எல்லா காலமுக்குமே காப்பி பண்ணி வைக்கிறேன். இப்போ எல்லாமே காப்பி ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே அசம்பிளியாக இருக்குது. ஸோ நான் ஒரு ரெண்டு அசம்பிளியை கம்பேர் கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போனன்ட்ஸ் டிஃபர்ஸ்னு வருது. ஸோ என்ன காம்போனன்ட் டிஃபர்ன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும். ரிப்போர்ட்ஸில் வந்து அசம்பிளி லிஸ்ட் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். அசம்பிளி லிஸ்ட் அப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ் மெயின் பார்ட்ஸ் வரும். மெயின் பார்ட்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இது வந்து மெயின் பார்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதே சப்பு பிளேட் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வேணுன்னா அசம்பிளி பார்ட் லிஸ்ட் கொடுங்க, உங்களுக்கு அசம்பிளியோட பார்ட்ஸ் லிஸ்ட்டு வந்துடும். இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்படி அசம்பிளியும் சிங்கிள் பார்ட்ஸ் ரெண்டுமே கம்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். சி யூ அட் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.